வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம காரில் முக்கியமான விஷயம், ஒரு சில விஷயங்கள்லேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டா ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் காரில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா, எதுக்காக இதை நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக மெஜாரிட்டியாக ரொம்ப வருஷமாக கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலனா வீடியோவை முழுமையாக பாருங்கள். புதுசாக கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு, அதனால் வீடியோவை பாருங்கள் முழுமையாக. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு டோர் வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கார் டோருக்கு வைசர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம போடுறதுனால மழை பெஞ்சால் தண்ணி வந்துட்டு இங்கே படாமலையாக இருக்க போகுது, கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி படும். அப்புறம் ஏன் இதை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதன் மூலிமா தண்ணி அப்படின்றது இப்படி வர்றதை விட, அதாவது இப்படி வர்றதை விட இப்படி வர்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா கார் மேலே பட்டு அந்த தண்ணியாகப்பட்டது அப்படியே வலிஞ்சு 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 இப்படி வரும். சரி ஓகே, இப்போ தண்ணி அப்படின்றது இப்படி வலிஞ்சு வந்ததுன்னா அது என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி காரை பொறுத்த வரைக்கும் ஸோ 100% வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இடம் இருக்குங்களா, ஸோ கேப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு மழை காலத்தில் கண்ணாடியை கீழே இறக்கிட்டு நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா ஸோ கண்ணாடியெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலையும் அப்போ இங்கேருந்து வர்ற தண்ணி இதில் பட்டு விழுற தண்ணி, இங்கேருந்து வர்ற தண்ணியும் இதில் பட்டு விழுற தண்ணியும் என்னாகும்னா இங்கே தான் போகும். ஸோ இதில் பட்டு 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 தண்ணி என்னாகும்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி இந்த ஓரத்துக்கு தான் போகும். அதே மாதிரி எல்லா கண்ணாடியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த கேப்லாம் பாருங்கள், தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுக்காகவே இருக்கும் பாருங்கள். இங்கே நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். இந்த இடத்த நீங்கள் வந்துட்டு கண்ணாடி இது போடுறீங்கன்னா உங்களுக்கு கழட்டுவாங்க, அதாவது சன்ஃபிலிம் போடுறீங்கன்னா இதை வந்துட்டு கழட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இதை வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்கு, அதிகமாக சன்ஃபிலிம் கழட்ட மாட்டாங்க. ஸோ ஒயர் ஏதாவது வேலைன்னு கழட்டுவாங்க. சரி ஓகே, இந்த இடத்துல தண்ணி பட்டு வருது. அப்போ இங்கேருந்து தண்ணி பட்ட வர்ற தண்ணியெலாம் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கேப்பு தான் இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக மோல்டு ஃபுல்லாக இரும்பெல்லாம் கிடையாது இது. ஸோ கேப் இருக்குங்களா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஏதோ தொட்டி மாதிரி இதில் இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்குள்ளே நல்லா தெரியும். அதே போல் நீங்கள் அதிகமாக காரில் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ கால் கால் ஃபுட் வைக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ தண்ணி இந்த இடத்துக்கு எப்படி வருது, டோரே க்ளோஸில் இருக்குது, அப்புறம் எப்படி இதுக்குள்ளே தண்ணி வருது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? ஸோ ஐடியா உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த ஏன் தண்ணி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஹோல்ஸில் தண்ணி வந்த தடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? லாங் காட்டுறேன் நான், இங்கே லைட்டு வெளிச்சம் சரியாக இல்லைன்றதுனால பிளர் ஆகுது. ஓகே, இப்போ தெரியும் இந்த இடம் உங்களுக்கு, ஹோல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல்ஸில் இங்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிற தண்ணி அப்படின்றது இது வழியாக தான் வெளியில் போகும். சரி ஓகே, இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எங்கள் வண்டியிலலாம் வந்துட்டு பெருசாக நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள். இது எல்லா கார்லேயும் இதே மாதிரி ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க. ஸோ மற்ற கார்கள்லாம் ஒரு சில கார்களும் தான் அடைச்சிருப்பாங்க இதை. ஸோ இதை வந்துட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இதை லாக் பண்ணால் என்னாகும்னா தண்ணி அங்கேருந்து மேலேருந்து வர்ற தண்ணி இது வழியாக கீழே வெளியில் போகவே போகாது, அந்த தண்ணி எல்லாமே இங்கேயே ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆச்சுன்னா இது கொஞ்ச நாள் ஆக ஆக வெயிலில் வண்டி ஹீட்டாக அது அப்படியே துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்சு போச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த டோரையே வந்துட்டு மாற்றுற மாதிரி ஆகி போயிடுங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணின்றது வந்து தேங்கி நிற்கும். சில டைம் மலையிலலாம் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா தண்ணி இந்த இடத்துல நிறையா நிற்கும், நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக லாக் பண்ண பிறகும் நிற்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்குது இந்த இடம்லாம். அது இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே தண்ணி போகும் வாய்ப்பு இல்லை. இப்படி வந்துச்சுன்னா கீழே தான் போகணுமோ தவிர அது ஏன் இதுக்குள்ளே போகுது அப்படின்னா, மெயின் ரீசன் நமக்கு இங்கேருந்து வர்ற தண்ணி தான் இந்த இடத்துல அப்படியே வந்து இங்கே வரைக்கும் வந்து நிற்கிது, அதாவது அந்த ஹோல்ஸ் வழியாக அது வந்துட்டு வெளியில் இந்த இடத்துலலாம் படுது. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியல, இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் காரில் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே பாருங்கள். இது என்னன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தான் ஸோ உங்கள் காரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது சீக்கிரமாக அந்த டோருக்கு பெரிய செலவு வைக்காமல் அதை நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும்.
ஓகே நண்பர்களே, இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. ஏன்னா மற்ற சேனல் இருக்குங்களா, ஸோ அதில் கொஞ்சம் வேலை ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. நியூ இயர் சாரி வந்துட்டு தீபாவளி வர்றதுனால அதனால தான். அப்புறம் ஊருக்கு போகிறது, வெளியில் கொஞ்சம் சுற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருந்ததா, அதனால தான் என்னால் சரியாக வந்துட்டு வீடியோ பண்ண முடியல. இனி வந்துட்டு தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து டெய்லியும் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனோட. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இதுபோல் நல்ல சூப்பரான கார் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.